நெக்ஸ்ட் வந்து அதோட கண்டினியூஷன் தான் அது. சாரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டன் சுடி, இது வந்து இந்த கேட்லாக் இருக்க மாதிரி இருக்கும். பேண்ட்டோட டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக டாப்பு ஃபுல்லாக இதோடைய மீட்டர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 2.5 meters மேலேயே இருக்கும். இது பேண்ட்டும் அதே மாதிரி நிறையாவே இருக்கும் கிளாத்து இதுலேயே. இதோடய மெட்டீரியல் வந்து ரொம்ப காஸ்ட்லி வெளியில், பட் இங்கே வந்து உங்களுக்கு கம்மி தான், 600 ரேஞ்சில் தான் வரும் இது. பட் இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், இதை பார்த்தீங்கனாவே நல்லா ஹெவி மெட்டீரியல் இது. நெக்ஸ்ட் வந்து அதே டைப்பில் நமக்கு இந்த மாதிரி இந்த டைப் சுடி, இந்த ஒரு மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த டைப் ஷால் அண்ட் இது வந்து கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்யூர் காட்டன் இது, லெமன் டைப் மாதிரி இருக்குது. இதோடைய இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ அதனால் இது ஒன்று எடுத்துருந்தோம், செலக்ட் பண்ணி ஒன்று வாங்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து சாரீஸ். சாரீஸ் வந்து உங்களுக்கு காட்டணும்னா பாருங்க இந்த மாதிரி சாரீஸ். இது வந்து டெய்லி யூஸ் வேர் பண்ணுற மாதிரி, பட் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டைப் எடுத்துருக்கேன். இது வந்து பாக்ஸ் மெட்டீரியல். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்ட் வேர், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க போகணும்னா அந்த மாதிரி இதை வேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சில் ஒரு மெட்டீரியல் டைப், வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல், ஜார்ஜெட் மெட்டீரியல் பாருங்க. ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த இது இந்த கேட்லாக்ல கொடுத்துருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து லைட் வெயிட் அண்ட் நல்லாயிருக்கும். கட்டினா ரொம்ப ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலில் அழகாக இருக்கும், இந்த கேட்லாக்ல இருக்க மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்து இது என்ன பிரிக்கலை, பிரித்தா எல்லாம் இதாகிடுங்கிறதுக்காக, அதனால் இது மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாண்டினி டிசைன், பாந்தினி டைப் சாரீ. சாரீ வந்து இதுவும் ஹாஃப் அண்ட் ஆஃப் தான், மேலே வந்து பிளெயின் ஜார்ஜெட், நான் இதில் மட்டும் கீழே மட்டும் பார்த்திங்கன்னா பாட்டமுக்கு மட்டும் இந்த பாந்தினி மாடல் வரும். இது வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்த்திங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த மெட்டீரியல் பாருங்கள். இந்த மெட்டீரியல் அண்டு அடுத்தது வந்து வேறு டைப்பு கம்ப்ளீட்டாக. இது வந்து எம்பூஸ் மெட்டீரியல். இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோண்டு வரும், இது நியர்லி உங்களுக்கு ஒரு 600-650 கிட்ட தான் வரும் இது. பட் ஆனால் இதோடைய ரேஞ்சே வந்து கரெக்டாக வேறு மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குது. பிளாக்கில் இது மாதிரி ஃபுல்லாக ஒர்க் வச்சு எம்போஸ் மாடல் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதில் இந்த சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்போஸ் வச்சுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரஷ் மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ இதில் கிரேப் மெட்டீரியலில் இருக்குது, கொஞ்சம் கிரேப் டைப்பில் கொஞ்சம் இருக்குது. இதோட இதுவுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மார்பிளில் எம்ப்ராய்டரி, மார்பிள் கிளாத்தில் எம்ப்ராய்டரி வந்திருக்கு. மெரூன் கலர், மெரூனில் பிளாக், அந்த அதே மாதிரி பிளாக்கில் ஃபுல்லாக ரெட் கலர் வச்சு, ரெட் கலர் அண்ட் கோல்டன் இதே மாதிரி வச்சு த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் த்ரெட் ஒர்க் வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் ஹை மார்பிள் இது, கட்டினா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், ரிச் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். சில பேருக்கு மெரூன் பிடிக்கும், சில பேருக்கு பிளாக் பிடிக்கும், சில பேருக்கு லைட் கலர் பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியும் தெளிவாக, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் இது, நல்லாயிருக்கு. சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி லீஃப் மாடல் டிசைனில் வரும், இதுவுமே நல்லாயிருக்கு, ஃபுல்லாக ஹெவி மெட்டீரியல். அதே மாதிரி செகண்ட் வந்து இதே மாதிரி தான், ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல், ஆரஞ்ச் கலர். இது ஆரஞ்சுனா ரொம்ப திக் ஆரஞ்ச் இல்லை, பீச் கலரும் கலந்துருக்குதில்ல. இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்,
ரைட். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இந்த மாதிரி நடுவில் மட்டும் கோல்டன் கலரில் பிரிண்ட் வந்திருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வித் நல்லாயிருக்கு. இந்த மாடல் பட்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்துட்டு பார்டர் வச்சு சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒர்க் இல்லை, ஐம் சாரி, பட் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைன் ஃப்ளார் டிசைனில் இருக்குது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் அதே டைப் தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாடல், அந்த கேட்லாகில் இருக்க மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல். ஸோ நிறைய பேர் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் கேட்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டைம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் டைப் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இது ஒரு டைம் எடுத்து பார்ப்போம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் கிராண்ட் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஹெவியாக வரும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்ட்டி வேர் அந்த மாதிரி இதுக்கு போடுற மாதிரி ஒரு இது. ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் மிரர் வச்சு இதை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நல்லாயிருக்கு இந்த ஒரு பீச் கலர். செகண்ட் வந்து அடுத்து வந்து நம்ம இப்போ ட்ரெண்டில் இருக்க ஒரு சாரி வந்து இந்த மாதிரி தான். இதுதான் பயங்கரமாக மூவ் ஆகுது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். இந்த ப்ளவுஸ் மட்டுமே தனியாக நீங்கள் இப்போ ஆரி ஒர்க் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 1500 மேலே தான் ஆகும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குது, ஒவ்வொரு த்ரெட் ஒர்க்கும் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது, நீட்டாக பார்க்க அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சில்க் வந்து பார்த்திங்கன்னா ரா சில்க் கிடையாது, இது வந்து கிரேப் மெட்டீரியலில் கொஞ்சம் கலந்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதோடைய பேட்டர்ன் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது அதோட இது, இதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி செக் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக் டிசைன், செக் மாடல் கட்டுறதுக்கும் வந்து இது இது கிராண்டாக இருக்கும், போடுறதுக்கும் இது வந்து கிராண்டாக இருக்கும், கட்டுறதுக்கும் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக நீட் லுக்காக இருக்கும். கட்டும்போது நமக்கு வந்து எந்த விதமான இச்சிங் அந்த மாதிரி குத்துற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்காது, எவ்வளோ நேரம் வேணால் கட்டிகிட்ருக்கலாம், நல்லாயிருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் சில்க், சனா சில்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து சாரி மட்டும் ப்ளெயின் வந்திருக்கு. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டாக பேரட் க்ரீனில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு, இது ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ எல்லா சாரீஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த டைப், இதுவுமே ஒரு கிரேப் மெட்டீரியல் மாதிரி தான், மிக்ஸ்டு மாதிரி சில்க்கு, சாஃப்ட் சில்க் சாரீஸில் ஒரு மெட்டீரியலில் வந்த மாதிரி இந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், அப்படியே கான்ட்ராஸ்டாக பிளாக்கு அண்டு அதிலே இந்த பார்டர் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு நியர்லி 600 ரேஞ்சில் தான் வரும் இந்த சாரியுமே, நல்லாயிருக்கு. இது ப்ளவுஸ் பாருங்கள், சாரியில் வந்து பார்டர் வந்து இது, இதுவும் ஷோ பண்ண இது மட்டும் காட்டுங்க, சாரியில் பார்டர் வந்து இது ஃபுல்லாக, இதுவுமே ஒரு பார்ட்டி வேர் சாரீ தான். ப்ளவுஸில் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி பார்த்த சாரீஸ் எல்லாமே எல்லா விதம் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு சாரீஸோடைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அதோடு நாங்கள் நெக்ஸ்ட் டைமில் வந்து ரேட் வைஸாக உங்களுக்கு ஒவ்வொரு சாரீஸும் நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ் முதல் போட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு சேல்ஸ்க்கு வேணுங்கிறவங்க தனியாக வந்துட்டு எங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுப்போம். தனியாக கேட்குறவங்களுக்கு நாங்கள் என்ன அமௌண்ட் நாங்கள் வெளியில் சொல்கிறோமோ அதோ அதுதான். அதை விட கொஞ்சம் நாங்கள் லெஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இது ஃபுல்லாக பல்க் ஆர்டராக எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் தனியாக நாங்கள் ஹோல்சேல் எவ்வளோ ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.